ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தேன். நம்ம வந்து நியூஸ் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, பட் ஸ்டில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட்ஸ் இல்லை அன்னோன் ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். எவ்ரி டூ டேஸ் வந்து ஒரு 5 to 10 ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த புது சீரியஸ்க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் நான் இதில் சொல்கிற ஃபேக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சர்ப்ரைசிங்காக அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ சீரியஸோட ஃபஸ்ட்டு வீடியோ எந்த கண்ட்ரியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆமாங்க, நம்ம கண்ட்ரியை தான் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். அதை பற்றினா ஒரு 5 to 10 ஃபேக்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சிவிலைசேஷன் தான் ஓல்டஸ்ட்டு அண்ட் வேர்ல்ட் லெவலில் செகண்ட் இருக்கும் பாப்புலேஷனில். அப்புறம் வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இதை பற்றின இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் விட்டு வேறு ஒரு விதத்தில் தான் நம்ம இந்தியாவை இன்றைக்கி நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாமா? நம்ம காஃபி டீலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னடா காஃபி டீ சொல்கிற, காஃபி டீக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல அப்படின்றீங்களா? அது கண்டுபிடிக்கல, பட் அதுக்கு தேவையான ஒன்று வந்து இந்தியா தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆமாங்க, சுகர். சுகர் பார்த்தீங்கன்னா 350 AD வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு வைட் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஹனி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து சுகரை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைஸ் பண்ணி அதை வந்து அந்த சுகராக அந்த சாலிட் பார்ட்டிகளாக கொடுத்தது வந்து இந்தியா தான். சுகர் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. சர்க்கரா, சர்க்கரான்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சர்க்கரை, சர்க்கரா, கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் போல இருக்குங்க. ஸோ ஆனால் அது வந்து சுகர்ன்ற வேர்ட் வந்து சர்க்கரா அதுலேருந்து தான் வந்திருக்கு, சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ வேர்ல்டுக்கு வந்துட்டு சுகரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தது நம்ம கண்ட்ரி தான். ஓகே, செகண்ட் ஃபேக்ட் சொல்கிற பாருங்க. என்ன தான் வந்து கோல்டுக்கு வந்து மவுஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணால் நமக்கு எல்லாருக்குமே தோன்றது வந்து ஒரு டைமண்ட் வாங்கி தரணும் அப்படி தான் எல்லாருக்குமே தோணும். அந்த டைமண்டை கண்டுபிடிச்சி நம்மளெல்லாம் இஎம்ஐ கட்ட வச்சு கடங்காரன் ஆக்குனதும் நம்ம முன்னோர்கள் தான். ஸோ வந்து 3rd century அது டைமண்ட் வந்து இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா தான் வந்து 1700 அந்த செஞ்சுரி வரைக்கும் வந்துட்டு நம்ம வேர்ல்டுக்கே நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். பிரேசிலில் வந்து அதுக்கப்புறம் 1700 அப்புறம் பிரேசிலையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா தான் டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இதில் இன்னொரு குட்டி தகவலும் இருக்குது. சைனாவில் வந்து டைமண்ட் கிடைக்கிறதே கிடையாது அந்த டைமில். ஸோ அந்த காண்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைமண்ட் வந்து ஒரு ஜுவல்லாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. ஆனால் அவங்க ஜேடு யூஸ் பண்ணுவாங்க. ஜேடை கட் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க டைமண்ட் யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஸோ இதுதான் ரெண்டாவது ஃபேக்ட். ஸோ டைமண்ட் தான் நம்மளோட ரெண்டாவது ஃபேக்ட். ஓகே, தேர்ட் ஃபேக்ட் போயிடலாமா? ஸோ இந்த செஞ்சுரியில் வந்து கம்ப்யூட்டர் இல்லாத வீடே நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாகவே மாறி போயிடுச்சு. 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா மாதிரி இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும்ல, அதில் வந்து பென்டிம் சிப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பென்டிம் சிப்பை கண்டுபிடிச்சதும் நம்மால் தான், வினோத் தாம். இவரை ஃபாதர் ஆஃப் பென்டிம் சிப்னே சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் வந்து இன்டெலில் ஜாயின் பண்ணுற டைமில் இன்டெலோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1 million என்னமோ தான் இருந்திருக்கு. ஆனால் 1995 இவர் இன்டெல் விட்டு வெளில வர அந்த டைமில் பார்த்திங்கன்னா 16.2 billion வந்து ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த இன்டெல் கம்பெனியும் ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு. அண்ட் அவர் தான் அந்த பென்டிம் சிப்பையும் கண்டுபிடிச்சாரு, வேர்ல்டு கொடுத்தது. ஃபோர்த் ஃபேக்ட் எல்லாம் இப்போ நம்ம கம்ப்யூட்டரை பற்றி பேசிட்டோம். கம்ப்யூட்டரை பேசிட்டாலே அடுத்தது என்ன வரும்? இன்டர்நெட் தான். இன்டர்நெட் இல்லாத இடமே கிடையாது. அண்ட் முக்கியமாக ஃப்ரீ வைஃபை இருக்குன்னு சொன்னாலே வந்து எல்லோரும் தெரிச்சு ஓடிடுவோம். ஒய்ஃபு கூட இல்லாமல் இருந்துருவாங்க. ஒய்ஃபை இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இப்போது வந்து 1997 பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஒய்ஃபைன்னு விக் ஹைசர் சொல்கிறாங்க. ஆனால் தேவர் மகன் சினாரியோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து சிவாஜி சொல்லுவார்ல கமலை பார்த்து, வெதை நான் போட்டது அப்படின்னு வரல, அது மாதிரி அதுக்கான வெதை போட்டது வந்து நம்மள் தான். அந்த சிவாஜி தான் வந்து சார் ஜெகதீஷ் போஸ். அவங்க அவர் தான் வந்து 1850s இருந்த ஒரு சயின்டிஸ்ட். இங்கிலாண்டில் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் இந்த ஒய்ஃபை டெக்னாலஜிக்கு வந்து ஆரம்ப புள்ளியே அவர் தான். ஸோ அவர் ஃபஸ்ட்டு அங்கே இனிஷியேட் பண்ணி அந்த IEEE அதெல்லாம் பண்ணார். அதுலேருந்து வந்தது தான் விக் ஹைஸ் வந்து இப்போது வந்து ஒய்ஃபை வந்து நம்ம 1997 கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ வெதை இந்தியா போட்டது. ஃபிஃப்த் ஃபேக்ட் போயிடலாம். டெக்னாலஜி பேஸ்டோம்ல, அடுத்தது அப்படியே ஹேர் கேர் போகலாம். நம்மளையும் வந்து அந்த காலத்துல வந்து ஆயுர்வேதம்னு தெரிஞ்சுட்டு இருந்தவங்க தான். ஆனால் அதை மட்டும் அவங்க செய்யலை, அதை வச்சு எப்படி வந்து ஷாம்பு கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. கரெக்டுங்க, வேர்ல்டுக்கு வந்து ஷாம்பு ஃபஸ்ட் வச்சு கொடுத்தது இந்தியாக்காரங்க தான். இப்போ தான் வந்து ஷாம்பில் வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாரடிச்சிட்டாங்க, அதாவது நம்ம ஹேரை நாரடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஹெர்ப்ஸ் அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதை வச்சு தான் ஷாம்புவே கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னென்னா, இந்த ஷாம்புன்ற வேர்டு வந்து ஷாம்பு அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மசாஜ் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ வேர்ல்டுக்கு ஷாம்பு நம்ம தான் கொடுத்துருக்கோம். சிக்ஸ்த் ஃபேக்ட் போயிடலாம். வார். என்னடா வார்னு சொல்கிறேன், இந்தியா தான் வந்து 10,000 years எந்த கண்ட்ரியும் இன்வைட் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா? அது கரெக்டு தான். ஆனால் நம்ம தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் வெப்பன்ஸ். நம்ம தான் வந்து அதை ரொம்பவே இதாக பண்ணிட்டுருக்கோம். அண்ட் நம்மக்கிட்ட யாரும் வாலாட்ட மாட்டாங்க அதனாலே. அண்ட் இவங்க சொல்கிறாங்களே 10,000 years நம்ம இன்வைட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் நான் டிசக்ரி பண்ணுறேன். ஏன்னா 1948 பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்குல்ல, ஹைதராபாத் வந்து அப்போ இந்தியன் இதில் கிடையாது. அதை வந்து இன்வைட் பண்ணி தான் நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கிட்டோம். ஸோ அது மேபி அது இன்வெர்ஷன் எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் அது ஒன்று. அண்ட் 1944 வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கப்போ வந்து இட்டாலிக்கு அகேன்ஸ்ட் பேட்டில் ஆஃப் மான்
மல்டிலி டிஃபென்ஸ் அதுக்கு வந்து இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் டைரெக்டாக அவங்க இன்வைட் பண்ணல, பட் ஸ்டில் ஆனால் 10,000 இயர்ஸாக நம்ம ஒன்றும் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்பப்போ சைடாக இன்டைரக்டாக. செவன்த் ஃபேக்ட் இல்லாமல் ஒரே ஒருத்தருக்காக ஒரு போலிங் ஸ்டேஷனை வச்சுருக்க ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா தாங்க. என்னடா சொல்கிற, ஒருத்தருக்காக வந்து போலிங் ஸ்டேஷனாக ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தான் பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக்கில், எவ்ரி சிங்கிள் ஓட் கவுன்ஸில். சரி, அவரை வேறு எங்கேயாவது வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து ஓட்டு போட சொல்ல வேண்டியதானே? அதுவும் முடியாது, அதுக்கும் ஒரு லா இருக்குது. லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் அதாவது ஒரு சிட்டிசன் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் சரண்டரிங்கில் கண்டிப்பாக ஒரு போலிங் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இசிஐ வந்து 70 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போயே வந்து அவங்க வச்சுருக்காங்க. எங்கன்னு கேட்குறீங்களா? குஜராத்தில் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு தர்ஷன் தாஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ அவருக்காக வந்து எப்போல்லாம் வந்து எலெக்ஷன் நடக்குதோ அங்கே ஒரு போலிங் ஸ்டேஷன் அங்கே வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுக்குள்ளே போய் அவங்க வச்சு அவரோட ஓட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த காட்டில் வந்து அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, 523 லைன்ஸும் இருக்குது. 8th ட்ராக் போயிடலாமா? மார்ஸுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புனது. இதில் என்ன ஸ்பெஷல்? யூஸ் தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்களா? எல்லோரும் அனுப்பியிருக்காங்க, ஆனால் இந்தியா எதில் திரும்ப ஸ்பெஷல்? ஃபஸ்ட் டைம் அனுப்பியிருக்கோம் நம்ம ஒரே ஸ்பேஸ் கிராஃப்ட், அதை கரெக்டாகவும் ரீச் ஆயிடுச்சு. ஒரே அட்டம்ப்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது இந்தியா மட்டும்தான். மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இதை வந்து 2013 வந்து நம்ம சென்ட் பண்ணோம், அண்ட் 2014 அது ஆர்பிட் பண்ணிருக்கு. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுலேயே நம்ம பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனமி அதில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இது தாங்க ஒரு 8 ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்கு தோணுச்சு, அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். இதை இல்லாமல் நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் கார் வச்சுருக்கோம், டாட்டா கார் ரிஜிஸ்டர்ல 1 லேக்கில் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா தோரியம் பேஸ்ட் வந்து நியூக்ளியர் பவர் பண்ணுறதும் இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, பட் ஸ்டில் அந்த 8 ஃபேக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சு அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புது சீரியஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சொன்ன 8 ஃபேக்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சது எது, இதை இது இல்லாமல் வேறு ஏதாவது சூப்பர் ஃபேக்ட் ஒன்று இருக்குது இந்தியாவை பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த கண்ட்ரியோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுலேருந்து ஒரு 5 to 10 ஃபேக்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். அண்ட் இன் தென் யூ ஆல் பி சேஃப், டேக் கேர், ஸ்டே ஹோம், சேவ் லைஃப்ஸ். பை.